நாளை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி. இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் வீட்டில் இப்படி விளக்கு ஏற்றி வழிபட்டால் காலத்திற்கும் அழியா செல்வம் பெறுவதற்கான வரம் கிடைக்கும். கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது என்றதும் நம்முடைய நினைவிற்கு வருவது கார்த்திகை தீபம்தான். விளக்கு ஏற்றுவது என்பது இந்த மாதத்திற்கே உண்டான சிறப்பான ஒன்றாகும். கார்த்திகை தீபம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத சோமவார விரதம் மிக மிக விசேஷம். சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோயில்களில் மிகவும் பிரசித்தியாக நடைபெறும். அண்ணாமலையார் தீபம், சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள், முருகனுக்கு வேண்டி மாலை போடுபவர்கள் என்று இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவே நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மார்கழி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம் மட்டும் இறையருள் பெறுவதற்கான மாதம் கிடையாது. இந்த வரிசையில் கார்த்திகை மாதமும் சேரும். கார்த்திகை மாதம் முதல் நாள் வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நாளைய தினம், அதாவது வியாழக்கிழமை, கார்த்திகை முதல் நாள் பிறக்கவிருக்கின்றது. நாளை அதிகாலை வேளையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டில் இருக்கும் பெண் குளித்துவிட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலைவாசலுக்கு வெளியில் முதலில் 2 மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும். மண் அகல் விளக்குகளை தரையில் ஏற்றி வைக்கக்கூடாது. ஒரு சின்ன தட்டின் மேல் வைத்து அந்த மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து கார்த்திகை முதல் நாளை இந்த தீப ஒளியில் வரவேற்க வேண்டும். காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசல் தெளித்து கோலமிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பின்பு பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பூஜை அறையிலும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நாளை கார்த்திகை முதல் நாள் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று உப்பு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்குவது நல்ல பலனை கொடுக்கும். கார்த்திகை 1ஆம் தேதி மட்டும் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த வழிபாட்டை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி வைத்து இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் வீட்டில் செல்வ செழிப்பை கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாமல் வறுமை நீங்கி உங்களுடைய பரம்பரையே செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்ற வரத்தை இறைவனிடம் வைத்தால் அந்த வரம் உடனே நடக்கும் என்பதும் நம்பிக்கை. இது மட்டுமல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வேண்டுதலை குறிப்பாக எடுத்துக்கொண்டு தினமும் பூஜை அறையில் அந்த வேண்டுதலுக்காக விளக்கேற்றி இறைவனிடம் வரம் கேட்டாலும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் பலிப்பதற்கும் நிறையவே வாய்ப்புகள் உண்டு. கார்த்திகை மாதம் என்றால் கார்த்திகை தீபம் வரக்கூடிய அந்த 3 நாட்கள் மட்டும்தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பது கிடையாது. கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த தீப ஒளியில் இறைவனை நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு கோடான கோடி நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். Please like, share, subscribe our channel. Thanks for watching.